அப்படியே பேசுறாரு, கிளியரா பேசுறாரு அவரு. சீனிவாசன் ஜியா என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அவர் பேராசிரியர் சீனிவாசன். ஆமா, நல்ல மனிதர், அமைதியான ஒரு நல்ல பேச்சாளர். அஞ்சாறு பேர் பேசுறது இருக்காங்க. அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு, அப்புறம் இன்னொரு என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும், கண் கூட தெரியுது நமக்கு நடந்திருக்கு. என்ன நவகாலி போராட்டங்கள்லாம் பார்த்து எவ்வளவு தூரத்துல வெடிச்சாப்பல, யாரு என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல ஜி. எவ்வளவு பேர் சேர்த்தாங்க, லட்சக்கணக்கு சேர்த்தாப்ப ஒண்ணுமே பண்ண முடியல, யாருமே ஒண்ணும் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு நம்மளும் பிரதமர் மோடி, நம்ம தான் அவர் பிரதமர் மோடி அவர் அமித்ஷா நம்ம தான் நம்பி இருக்கிறோம். இருந்தாலும் அவர் வந்து இது வரைக்கும் ஒரு வாயு ஒன்றும் திறக்கவில்லை. அது பார்த்தாங்களே என்னவோ நமக்கு தெரியாது, ஆண்டவனுக்கும் தெரியாது. இல்லை, ஏதாவது காரணம் இருக்கும், கம்மன் அமைதியாக இருப்பாங்க, என்ன ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா இதை விட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு எப்படி விடுவாங்க. இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அரசு என்னமா, அவங்களும் மாவன, அவங்களும் அவங்க வந்து மௌனத்தோட இது நம்ம அரசு நடந்து கொள்ள தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி அவங்களும் மௌனம் காத்துக்கிட்டு என்ன ஒண்ணும் தெரிய காணும். இன்னைக்கு அவர் ஜேபி நட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு, இன்னைக்கு முரளிதரன் மாநில செயலர் அவரு போயிருக்காரு, அவர் வண்டியை உடச்சி அடிக்கிறாங்க, பப்ளிக் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் இது ராணுவம் தான், நீ பெரிய கட்டைகளை உருட்டு கட்டையில கொண்டு வந்து பப்ளிக் அவர் வண்டியில உட்கார்ந்து இருக்காரு, ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அடி போலீஸ் முன்னாடி போலீஸ் வண்டி நிக்கி வந்து அப்படியே அடிக்கிறாங்க. ஒரு போலீஸ் எல்லாம் வண்டிக்குள்ள இருந்து வண்டியை உடச்சு வண்டியில இருந்து வெளியே எழுத்து போட்டு போலீஸே துண்டகாணம் பண்ணிக்கணும் ஓடுறான். அடிக்க அந்த ஏரியால உள்ள வந்து கிட்டத்தட்ட 500 பேர் வந்து அசாமியில குடிபெயர்ந்து போயிட்டாங்க உயிரை காப்பாத்திட்டு. இங்க இருந்து நம்ம செத்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. 500 பேர் எல்லையை கடந்து தண்ணியில விழுந்து போறாங்க, சின்ன புள்ளில இருந்து பெரிய அளவு போறாங்க. காசுமில்லாதே 1996 நடந்த காஷ்மீர்ல நடந்த சம்பவம் தான் இது சொல்லிட்டு யாரும் இங்க இருக்கக்கூடாது, நாங்க வேற நீங்க எல்லாரும் வெளியில போயிருங்க, இல்லைன்னா உங்க நீங்க வந்து எங்களுக்கு அடிமை, நாங்க வெட்டுவோம் கொத்துவோம் ரேப் பண்ணுவோம் எல்லா வேலையும் ஜீவா பண்ணுற மாதிரி அதே மாதிரி இங்க நடத்தி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி எப்படி என்னென்னமோ திட்டங்கள் போட்டு என்னென்ன மூலியமா அவங்க ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இவருக்கு அவரு அரக்கர்களோட போய் சேர்ந்துட்டீங்க, அவன் போய் நல்லதை எதிர்பார்க்கறீங்க அப்படிமா? அது உண்மைதான். அப்படி இருக்கும், 3 கோடி பேர் கணக்கு இருக்கு, அவன் 35 பேர் ஜெயிச்சு, 35-40 பேர் எம்எல்ஏ உள்ள உட்காந்துருக்கான், ஜெயிச்சு போயிருக்கான். எதிர்பார்க்க முடியும், தமிழ்நாட்டிலே அத்தனை லட்சம் சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஆல்ரெடி. இன்னும் கழிவு முடியல, தர்மயுகம் வந்துட்டா கூட தொந்தரவு, சங்கியில உங்களை என்னைக்கு நாங்க தான் கொள்ளுவோம், எல்லாரும் சேர்ந்து இந்துக்களோட அவங்களோட சேர்ந்து இந்துக்களா நாங்களும் உங்களை இந்துக்களை கொள்வோம் அப்படிங்க சொல்ல முடியாம மறைமுகமா சொல்றாங்க. தங்கி தங்கி அப்படின்னு என்னைக்கு இருந்தாலும் சாக வேண்டியத உங்க சங்க நாங்கத்தான் அறுப்போம் அப்படிங்கறதுல பேசிட்டு நம்ம சங்கின்னு சொல்லிட்டு யோகோ நம்மளை காவின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நம்ம பேட்டிக்கிறோம். அது அது கிடையாது, அடுத்த உள்ள இடத்த வேற. ஓ அப்படியா? அடுத்ததுல அவங்க வந்து அவள் மீனிங்ல சொல்லாம இல்ல, இவங்களுக்கு எவ்வளவு ஒரு வக்கர புத்தி பாருங்க, ஒரு எவ்வளவு ஒரு மாடி. நாங்களே 3-4 நாள் நியூஸ் பாத்துட்டு தானே இருக்கு, நம்ம பதற்றத்துல இருக்கு. நானே 3 நாளா பாத்துட்டு அது பார்க்க கூட முடியல ஜி, நெஞ்செல்லாம் அப்படி பதறது. ஐயோ கடவுளே, அந்த அப்படியே அந்த கத்துறது அந்த கூக்குரலை கேட்கும் போது அப்படி ஒரு ஆத்திரம் வருது கடவுளே. எவ்வளோ ஒரு அரிச்சாட்டியும் பாருங்க. என்ன ஒன்றும் நிரந்தரமாக ஒன்றும் இவங்களும் ஒன்றும் ஒரு எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல, இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல, எந்தெந்த ஒரு வாய் திறக்கவில்லை, என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சந்தேகம், நம்மளே நம்ப கூடிய நம்மளே சந்தேகப்பட வேண்டியது. மக்களும் இந்த மாதிரி நேரத்துல வந்து
இல்லைங்க ஜி, இனி மக்கள் நிறைய இந்த அங்கிருந்து மாதிரி நேரத்துல வந்து ஒரு இல்லைங்க ஜி, இனி வெளி மாநிலத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? நீ அங்கிருந்து பாதுகாப்புல இருந்து அப்படிதான் நடக்கும். இனி என்ன அது வந்து நீங்க வந்து நீ அங்க இருக்கு பாருங்க, எல்லா நாட்டுல அதாவது தமிழ்நாட்டுலயே நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல நடந்துட்டு இருக்கு, இல்லாமல நடந்துட்டு தானே, ஊடகங்களிலேயே யாராவது பெரிய பேசுறது இல்ல. ஒண்ணு நடந்துச்சுன்னா விவாதங்கள் ஒரு விவாதமே இன்னுமே கிடையாது, அடுத்தவங்க நடந்தா உடனே பொங்கிறாங்க அப்படி பேரும். ஆமா, என்ன பொங்கு பொங்குறாங்க, இதெல்லாம் ஒருவன் கண்டுக்கிற பாருங்க. அப்படி சொல்ற மாதிரி இந்தியாவில இருக்கிற மீடியாக்கள் மொத்தம் வந்து வெளிநாட்டுக்காரனுடைய கம்பெனி, அது வந்து இந்தியா மீடியா நீங்க என்னைக்குமே சொல்லாதீங்க. தப்பா உள்ள விஷயத்த நீங்க சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஊடகங்கள் கண்டுக்கல, ஊடகங்கள் கண்டு அடுத்த நாட்டுக்காரன் உங்களை எப்படி நல்லதுன்னு சொல்லுவான், உங்க விஷயத்த அவன் எப்படி எடுத்து சொல்லுவான் உங்களுக்கு. வெளிநாட்டுக்காரோட ஒரு ஒரு கண்ட்ரியோட கம்பெனியோட இது கம்பெனி மேல தொடங்கி வச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு அது கூட சம்பளம் கொடுக்குற மாதிரி இவங்க பேசுவாங்க. இல்லைங்க ஜி, இப்போ ஒன்று சொன்னீங்க என்ன, அவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு. இல்லைங்க ஜி, இப்போ அஸ்ஸாமுக்கு ஏதோ ஒரு ஒரு டீம் வந்து ஒரு குடும்பத்தோட நீச்சல்ல நீந்தி போறாங்களா, ஆத்த கடந்து போறாங்கன்னா? 500 பேர் குடும்பம் இல்ல, 500 பேர் ஒரு 6 மருக்கு ஆட்ல என்னமோ ஒரு மரம் மாதிரி கட்டிருக்காங்க, அதுல ஏறி ஏறி போறாங்க, உயிரை தப்பிச்சா பொழைச்சா போகுது அப்படின்னு. அங்க அடை அந்த அங்க உள்ள அசாம் மினிஸ்டர் வந்து பாஜக வந்து அடைக்கலாம் கொடுத்துருக்காங்க, வாங்க ஒண்ணு பார்த்து இருங்க, இருக்கிறவன நீங்க இருக்கிறவங்களால எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் இருங்க, ஒண்ணு பார்த்து பார்த்து எல்லாம் சரியாக நீங்க போலாம் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ பாஜக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ ஓ ஓ சரி. பாருங்க, இப்போ இதெல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இது காஷ்மீர் கூட பரவாயில்ல போல தெரியுது. பங்காளி பசங்க பேச நமக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால அது பேசுறது நமக்கு புரியுது, என்ன ஒரு வருத்தத்துல பேசுறாங்க நமக்கு புரியுது. இல்ல கேட்ட ஹிந்தி தெரிஞ்சா நமக்கு அந்த பங்காளி பசங்க புரியுது பேசுறதுக்கு, அவங்க என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, என்ன காரணத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு கிளியரா புரியுது. நமக்கு ஒரு ஆளுங்க இருப்பா, அவங்க பேரு நமக்கு தெரியுது இல்ல கண்டிப்பா. ஆனா என்ன என்ன இவங்க பூரா கூறு பூர்வீக வந்து கூட கூடினா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, ரொம்ப வருஷமா அடங்கி கிடக்காங்க, ஒடுக்கு அடக்கு முறையில் அவங்க கிடக்காங்க. அப்படியா? பிஜேபியில் போட்டு சேர்க்கும் போது குடிச்சு விடுதான் புள்ள நம்ம ஆளுகள மாதிரி வேற கொள்ளடிச்சு காங்கிரீட் வீட்டை கட்டினா 5 லட்சம் 15-20 லட்சம் வீட்டை கட்டினா சரசான ஒரு 25 லட்சம் வீட்டு காங்கிரீட் ஆனால் 5 அப்படி கிடையாது. ஊரடங்கு பூரா நம்ம சீட்டு போட்டிருக்காங்க, சிமெண்ட் சீட்டு அப்படிதான் அவங்ககிட்ட இருக்கிறவங்க போகிறோம். இப்போ எம்எல்ஏகளுக்கு நின்று போகிற எல்லாமே அப்படித்தான் நிற்கிறவங்க போகிறான், ஊர வசதியே கிடையாது. சுத்தமாக எம்எல்ஏவே குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்க, அங்கே அதான் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம குடிசை வீட்டில் எல்லாம் வீடு வீடு எடுத்து அவனுக்கு நம்ம ஏபி நட்டாஜி போனப்ப அவர் போய் விசாரிச்சுட்டு இருந்தார்ல. ஆமாம், அவர் என்ன ஆறுதல் சொன்னார், அவர் ஜேபி நட்டாஜி ஆறு ஒன்றும் படிச்சிடல, நீங்கள் பார்த்து பார்த்து ஒன்றும் படிச்சிடல, வேண்டிய உதவியில் செய்ய சொல்லலாம் அப்படின்னு அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். அந்த அனுகூலங்கள் கூப்பிட்டு இருக்கும்போது சங்கடமா தானே இருக்கு, நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது கண்டிப்பா நம்ம நாட்டிலேயே இப்படி நடக்குதா, நம்ம அடுத்த நாட்டிலேயே போய் இப்படி நடக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே எப்படின்னா, இப்போ சீனாவை ஏன் சொல்கிறியானோ பாகிஸ்தானையும் குறை சொல்லணும், இங்கேயே அதோட மோசம் நடக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த விஷயம் நாளைக்கு நமக்கு வராதுன்னு என்ன உத்தரவாதம், இங்கே இங்கே நடக்கிற சம்பவம் ஒரு இடமா தான் மாறும். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த நிலமா அப்படின்னா அப்ப இந்த நிலைமை நாளைக்கு நமக்கு வராதா? வரும், இன்னைக்கு இருந்தாலும் வரும் கண்டிப்பா. ஏன்னா இருக்கிற அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி எல்லாரும் என்ன அப்படின்னா நான் ஏன் தருமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா கோழி அடிக்கிற சம்பா இருக்கு, வெட்டணும் குத்தணும், அதுல கசா கூட மாதிரி ஆயிட்டாங்க மக்கள், என்ன கசா கூட நம்பி போற ஆடு மாதிரி ஆகி போச்சு.